ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கான இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து, ஸோ நம்மளோட பிரசிடுக்கு ஒரு மோட் வந்து எப்படி பர்ஃபெக்டாக ஆட் பண்ணுறதுன்றது தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஏன் ப்ரோ இப்போ வந்து நீங்கள் இந்த வீடியோ போடுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து, ஸோ நிறைய பிரசிடுக்கு நியூ பிளேயர்ஸும் வந்திருக்காங்க, ஓல்டு பிளேயர்ஸும் இருக்காங்க. என்னோட சர்க்கிளில் வந்து நிறைய நியூ பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. அவங்க வந்து என்கிட்ட அப்பப்போ நிறைய பேர் கேட்குறாங்க, அவங்களுக்கு தனித்தனியாக சொல்லிக் கொடுக்க முடியாது அப்படின்றதுக்காக இந்த ஒரு வீடியோ வந்து நான் மேக் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ நம்மளோட பிரசிடுக்கு நிறைய நியூ பிளேயர்ஸ் வந்திருப்பாங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எப்படி இந்த கேமுக்கு மோட் ஆட் பண்ணுறதுன்னு கேட்டாங்கன்னா, இந்த ஒரு வீடியோ வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு. ஸோ இந்த ஒரு வீடியோவில் பஸ்டுக்கு எப்படி ஒரு மோட் வந்து ஆட் பண்ணுறது, அண்ட் வித் ஆட்ஸோட அண்ட் வித்தவுட் ஆட்ஸோட, நீங்கள் ஆட்ஸ் பார்த்து இன்புட் பண்ணுறதோட ஆட்ஸ் பார்க்காமலும் இன்புட் பண்ணலாம். ரெண்டு மேத்தோட நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நியூ பிளேயர்ஸாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு அண்ட் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளோட பஸ்டுக்கு நிறைய மோட்ஸ் வந்து நம்ம வந்து மேக் பண்ணி இறக்கியிருக்கோம். ஸோ எல்லா மோட்ஸுக்கும் நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள், எல்லா மோட்ஸும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நிறைய பேசாமல் நம்மளோட வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ கைஸ், ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் எந்த மோட் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து, ஸோ நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிற ஸோ தமிழ்நாடு ஸ்டைலில் டிடிஎஸ் அப்படின்ற தமிழ்நாடு டூரிஸ்ட் பஸ் மோட தான் நம்ம இப்போ நம்மளோட பஸ்டு கேமுக்கு எப்படி ஆட் பண்ணுறதுன்றத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்துக்கோங்க, ஸ்க்ரீனில் தெரியல இந்த பஸ் மோட் தான் நம்மளோட பஸ்டுக்கு எப்படி ஆட் பண்ணுறதுன்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து, ஸோ இந்த வீடியோ கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஒன்று கொடுத்துருப்பேன், அந்த லிங்க் உள்ள வந்து போகணும். ஸோ அது எப்படின்றத பார்க்கலாம். ஸோ கைஸ், இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஸோ ஒரு வீடியோ லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அது எப்படி பண்ணால் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் பஸ் மோட் லிங்க் அப்படின்னு வந்து ஒன்று கொடுத்துருப்பேன். ஸோ இந்த லிங்க் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து இந்த சேனல் உள்ள போகும். இந்த சேனல் உள்ள போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதோட டிஸ்கிரிப்ஷனில் உள்ள போகணும். டிஸ்கிரிப்ஷனில் ஸோ இந்த ஆரோ மார்க் வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க. கிளிக் கொடுத்துருவோடனே இங்கே ஷோ மோர் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த மோர் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா வந்து ஸோ கடைசியில் லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து ரெண்டு வேரியண்ட் இருக்குது. ஸோ கேரளா வேரியண்ட்டில் ஒன்று இருக்கும், ஸோ சிங்கிள் டோர் வச்சு பஸ் மோட் ஒன்று இருக்கும். அண்ட் தமிழ்நாடு வெர்ஷனில் டபுள் டோர் வச்சு இருக்கும். ஸோ ரெண்டுமே நம்ம தான் கிரியேட் பண்ணது. ஸோ இது நம்ம கிரியேட் பண்ண பஸ் மோட் தான். ஸோ இது இந்த லிங்க் உள்ள போனால் தான் நீங்கள் வந்து பஸ் மோட் வந்து டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து தமிழ்நாடு வேரியண்ட் வந்து டவுன்லோட் பண்ணலாம். தமிழ்நாடு வேரியண்ட் வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க. கிளிக் கொடுத்துருவோம் உங்களுக்கு வந்து குரோம் உள்ள போகும், இல்லை இப்படி தான் உள்ள போகும். உள்ள போனவுடனே ஷேர் மோட் லிங்க் இப்படி தான் இருக்கும், ஷேர் மோட் .com அப்படின்னு இருக்கும். ஷேர் மோட் .com இது உள்ள போனதுக்கப்புறம் கிரியேட் டவுன்லோட் லிங்க் அப்படின்னு இருக்கும். ஸோ இது வந்து நம்ம கொடுக்கணும். கிரியேட் டவுன்லோட் லிங்க் கொடுக்குறோம். கொடுத்த உடனே ஒரு 5 seconds வந்து லோடிங் ஆகிட்டு இருக்கும். அப்படியே வெயிட் பண்ணி பாருங்க. அப்புறம் டவுன்லோட் லிங்க் இஸ் ரெடி அப்படின்னு இருக்கும். ஸோ இதை வந்து கொடுத்துக்கோங்க. இதை கொடுத்துட்ட உடனே வந்து ஸ்டார்ட் டவுன்லோடு கேட்கும். ஸ்டார்ட் டவுன்லோட் வந்து கொடுத்துக்கோங்க. எதாவது ஆட்ஸ் வந்தோம்னா அப்படியே ஒரு ஸ்டெப் வந்து பேக் வந்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ பேக் வந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மோட் டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். மறுபடியும் வந்து ஸ்டார்ட் டவுன்லோட் கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து மோட் டவுன்லோட் ஆகிடும். இப்போ வந்து எங்களுக்கு மோட் வந்து டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு, பார்த்துக்கோங்க. ஸோ இதான் வந்து Z1V4 கேமிங் ரவுனன் இந்த பஸ் மோட் தான் வந்து நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ வந்து டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்றதை நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். வெயிட் பண்ணி பாருங்கள் கைஸ். ஸோ கைஸ், நம்மளோட மோட் வந்து இப்போ டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ZHR அப்படின்ற இந்த ஒரு ஆப் வந்து ஏற்றிக்கோங்க. ஸோ இந்த ஆப் ஏற்றின உடனே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ZHR ஆப் உள்ள போய்க்கோங்க. ஸோ இது வந்து பிளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. அவைலபிள் போனதுக்கப்புறம் வந்து மோட்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் உள்ள தான் இருக்கும். அதனால் வந்து டவுன்லோட் உள்ள போய்க்கோங்க. டவுன்லோட் உள்ள போனதுக்கப்புறம் இந்த மோட் வந்து ஓப்பன் ஸ்பேஸில் தான் இருக்குது. சில மோட் வந்து ஜிப் ஃபார்மெட்டில் இருக்கும். அது என்ன பார்த்தீங்கன்னா அப்படின்னு ராங் ப்ளஸ் பண்ணி இங்கே ஸ்டார்ட் ஹியர்ன்னு இருக்கும், அது வந்து கொடுக்கணும். ஸோ இப்போ இந்த மோடுக்கு நீங்கள் அப்படிலாம் கொடுக்க வேணாம். டாட் பஸ்ட் மோட் பஸ்ட் ஃபைலாகவே டேரெக்டாக கொடுத்துருக்கிறதுனால எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அப்படி வந்து கேம் வந்து லான்ச் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கேம் உள்ள போய்க்கலாம். நெக்ஸ்ட் இப்போ வந்து கேம் உள்ள வந்து வந்தாச்சு. ஸோ கேம் உள்ள இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கேமில் கொடுத்துருப்பாங்க. மோடுன்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. இதில் வந்து நீங்கள் மேப்பும் ஆட் பண்ணிக்கலாம், வெஹிக்கலும் ஆட் பண்ணிக்கலாம். மேப்பை வந்து நான் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோ போடுறேன். இப்போதைக்கு வெஹிக்கல் தான் ஆட் பண்ண போகிறோம். அதனால் வெஹிக்கல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வெஹிக்கல் செலக்ட் பண்ணிட்டு இன்புட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை வந்து கொடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் மேனேஜர் வந்து கொடுத்துக்கோங்க. ஃபைல் மேனேஜர் கொடுத்துக்கப்புறம் வந்து நம்ம டவுன்லோட தான் போட்டோம், அதனால் டவுன்லோட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட செலக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட டவுன்லோட் பண்ண ஃபைல் வந்து இங்கே வந்து காட்டுது. ஸோ இதை வந்து ஒரு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வந்து பஸ்டோடைய ஓன் ஸ்டெப்பு. ஸோ எல்லாருக்கும் இப்படி தான் தெரியும், யூஸ் மணி அண்ட் ஃப்ரீ ஆட். ஸோ வந்து மணி கொடுத்து ஆட் பண்ணுவாங்க, இல்லைனா வந்து ஆட்ஸ் பார்த்து ஆட் பண்ணுவாங்க. அண்ட் இப்படி ஒரு ஸ்டெப் இருக்குது. அடுத்த ஸ்டெப்பில் வந்து ரெண்டுமே கொடுக்காம ஆஃப்லைனில் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஸோ நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு வந்து யூஸ் மணி அப்படின்றத வந்து நான் மணி கொடுத்துக்குறேன், இல்லை நீங்கள் ஆட்ஸும் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மோட்ஸ் வந்து எனபிள் அப்படின்னு காட்டுச்சு. ஸோ இதுதான் நம்மளுடைய மோடு. பார்த்திங்கன்னா மோட்ஸோட டீட்டெயில் எல்லாமே தெரியும். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து 2 garage அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷன் இது வந்து கொடுத்துக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக கரேஜ் உள்ளே போயிருக்கும். இப்படி போக முடியலனா அப்படின்னா பேக் வந்துட்டு கரேஜுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், இப்படி வந்து உள்ளே போய்க்கலாம். போனதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த சேஞ்ச் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா வந்து நம்மளுடைய ஆட் பண்ண மோட் வந்து இங்கே வந்து இன்புட் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் லிவரி டெம்ப்ளேட் அப்படின்ற எல்லாம்
வீடியோஸ் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இது வந்து நம்மளால அட்டாச்மெண்ட் கொடுத்த லிவரி, இது வந்து யூஸ்ஃபுல்ன்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லிவரி சேஞ்ச் பண்ணிக்கலாம், லிவரி சேஞ்ச் பண்ணு அப்படின்றது அடுத்த ஒரு வீடியோவில் போடுறேன் ஓகேங்களா. இப்போதைக்கு வந்து மோட் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ இதான் கைஸ் நம்ம ஆட் பண்ணோட மோடு. ஸோ இந்த மோடு தான் வந்து நம்ம இப்போதைக்கு ஆட் பண்ணியிருக்கோம். இது எப்படி ப்ளே பண்ணுறதுன்றது அப்படியே நீங்கள் தான் ஃப்ரீ மோடே அப்படியே கொடுத்துனா நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதான் வந்து இது ஒரு ஸ்டெப்பு. அண்ட் செகண்ட் ஸ்டெப் அப்படின்றத வந்து உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஸோ செகண்ட் ஸ்டெப்புக்கு போகலாம் வாங்க. ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டெப் வந்து சொல்ல போகிறேன். ஸோ செகண்ட் ஸ்டெப் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கேம்லாம் கட் பண்ணிட்டு வெளில வந்துக்கோங்க. வெளில வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அப்படி வந்து இசடேஜர் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் வந்து மோடு நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் சொன்ன மாதிரி ஷேர் மோட்ஸில் போய் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க மோட்ஸை. மோட்ஸை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் டவுன்லோடில் இந்த மோடு கடக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப் இருக்கும் பார்த்துக்கோங்க. டவுன்லோடில் இந்த மோட்ஸ் இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டவுன்லோடுக்குள்ள போய்கிட்டு டவுன்லோடில் இந்த ஃபைலை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காப்பி கட்டுன்னு இருக்கும். நீங்கள் ரெண்டுத்தில் எது வேணால் கொடுத்துக்கலாம். நான் இப்போதைக்கு வந்து கட்டே கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. கட் கொடுத்துட்டு இங்கே வந்து ஆரோ மார்க் ஒன்று இருக்கும், அப்படியே ஒரு ஸ்டெப் வந்து ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் அவ்வளோதான். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பசிட் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கும். இந்த பசிட் உள்ள போயிருக்கோங்க. பசிட் உள்ள போனதுக்கப்புறம் மோட்ஸ்ன்னு இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மோட்ஸ்ன்ற ஒரு ஃபோல்டர் ஒன்று இருக்கும், இந்த ஃபோல்டர் உள்ள போயிருக்கோங்க. ஃபோல்டர் உள்ள போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் பேஸ்ட் ஐக்கான் இருக்கும், இதை வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய மோட்ஸ் வந்து இந்த இடத்துல பேஸ்டாக இருக்கும். இந்த இடத்துல பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து ஃபுல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம கேம் உள்ளே போயிட்டு கரேஜில் போயிட்டு சேஞ்ச் பண்ணினா வந்து நம்மளுடைய மோட் வந்து ஆஃப்லைன்லேயே இன்புட் ஆகிருக்கும். அண்ட் சேஞ்ச் பண்ணிங்கன்னா நம்மளுடைய மோட் வந்து அங்கே வந்து வந்துடும் ஓகேங்களா. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் பண்ண மாதிரிலாம் பண்ண வேணாம், செகண்ட் ஸ்டெப் தான் ஈஸியாக இருக்கும். ஸோ நிறைய பேர் செகண்ட் ஸ்டெப்பை ட்ரை பண்ணுங்கள். கரேஜில் போயிட்டு மோடை சேஞ்ச் பண்ணிங்கன்னா நம்மளுடைய மோட் வந்து வந்துடும். வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காட்டுறேன். கேம் உள்ள போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெட் பஸ் தான் இருக்கும். ஸோ என்ன பண்ணிங்கன்னா வந்து கரேஜ் உள்ள போயிடுங்க. கரேஜ் உள்ள போனதுக்கப்புறம் இந்த சேஞ்சுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது வந்து கொடுத்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் யூஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், யூஸ் கொடுத்துக்கோங்க. இதில் வந்து லிவரி சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஹை ரெசல்யூஷன் கொடுத்துட்டு இந்த மோடுக்கு எப்படி பண்ணணுமோ அதேமாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் வந்து அடுத்த ஒரு வீடியோஸ்லாம் நான் போட முடிஞ்சால் போடுறேன் ஓகேங்களா. ஸோ இதான் கைஸ் ஒரு ரெண்டு ஸ்டெப்பு நம்மளுடைய பசிடுக்கு மோட்ஸ் வந்து எப்படி ஆட் பண்ணுறதுன்றத ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியர் பண்ணுறது நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்டு நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுடைய பஸ் எடுக்க நிறைய மோட்ஸ் வந்து மேக் பண்ணிகிட்ருக்கோம். தமிழ்நாடு ப்ரைவேட் பஸ் மோட் எக்கச்சக்கமாக பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே வந்து ரிலீஸும் ஆகிருக்கு, நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ஒரு கேரளா வேரியன்ட்டு ஸோ தமிழ்நாடு டூரிஸ்ட் பஸ் மோடு இது எல்லாமே நம்ம தான் பண்ணோம். எப்படி இருக்குன்றது மறக்காமல் காமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகேங்களா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.